الحمد لله وكفى والسلام على عباده الذين اصطفى أما بعد فقال تعالى إن الذين كفروا سواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون سورة بقرة உடைய 6வது ஆயத் இதில் அல்லாஹ் தஆலா இதற்கு முன்னர் ஆயத்துக்கள்ல ஈமான் கொண்ட மூமின்களை பற்றி 4 ஆயத்துக்கள்ல அவங்களை பற்றி எல்லாரும் பேசினாங்க அதுக்கு அடுத்த கூட்டத்தின் அதுக்கு மறுபக்கம் உள்ளவங்க காஃபிர்கள் முஷ்ரிக்கீன்கள் காஃபிர்கள் சம்பந்தமாக அடுத்தது அல்லாஹ் தஆலா 2 ஆயத்துக்கள் சொல்கின்றான் இன்னல்லதீன கஃபரு யார் நிராகரித்தார்களோ அல்லாஹை மறுத்து வாழ்கின்றார்களோ அவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு நீங்கள் எவ்வளோதான் உபதேசம் செய்தாலும் எவ்வளோதான் எச்சரிக்கை செய்து சொன்னாலும் பயமுறுத்தாற்றினாலும் அவங்களை நீங்கள் எச்சரிக்கை செய்தாலும் சரி அம்லம் துன்றும் அல்லது அவங்களை எச்சரிக்கை செய்யாற்றும் சரி லாயுமினும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் அவருடைய உள்ளங்கள் குஃபூரின் காரணமாக அடுத்த அல்லாஹ் சொல்கிறான் முத்திரையிட்டான் சீல் வச்சுட்டான் அப்ப அவங்க அவங்க மூதவித்தனத்தை அவங்க சம்பாதித்துக் கொண்டார்கள் அல்லாஹு தஆலா சொல்கிறான் இன்னல்லதீன ஹக்கத் அலைஹிம் கலிமத்து ரப்பிக லா யுமினூன் எந்த மக்களின் மீது அல்லாஹுடைய கலிமா அல்லாஹுடைய வார்த்தை உறுதியாகிவிட்டதோ அவர்கள் ஒரு நாளும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் வலவு ஜாஅத்ஹும் குல்லு ஆயத்தின் ஹத்தா யரவுல் அஸாபுல் அலீம் அவங்க எவ்வளவு பெரிய அத்தாட்சிகள் அவங்களுக்கு கொண்டு வரப்பட்டாலும் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் அவர்களுக்கு முன்வைக்கப்பட்டாலும் நோவினை தரக்கூடிய அதாபை காணும் வரைக்கும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் இப்படி ஃபிரௌன் அந்த வெள்ளத்துல மூழ்கப்பட்ட நேரத்தில் தான் ஈமான் கொள்ள பார்த்தான் அதை ஏற்றுக்கொள்ளப்படல அதுக்கு முன்னாடி பெரும் பெரும் அத்தாட்சிகள் கிட்டத்தட்ட 9 அத்தாட்சிகள் அல்லாஹு தஆலா அவனுக்கு காட்டினான் ஆனா அந்த நேரத்துல அவன் ஏற்றுக்கொள்ளல அல்லாஹ்வுடைய வேதனை வந்த நேரத்துல நான் ஈமான் கொண்டேன்னு சொன்னான் ஆனா அந்த நேரத்துல அவனுடைய ரூஹ் கழுத்துக்கு மேல வந்துட்டது அந்த நேரத்துல அவன் ரூஹ் பிரியக்கூடிய சந்தர்ப்பம் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாத கட்டத்தை அடைந்தனால அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படல ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதனால இந்த மக்கள் இருக்கிறார்களே அந்த குஃபுர்ல மூழ்கினர்கள் அவங்க செஞ்ச பாவத்தின் காரணமாக அவங்களுடைய வழிகேட்டிலேயே அல்ல அவங்களை விட்டுட்டான் அதனால நபியை பார்த்து அல்ல சொல்கிறார் நபியே நீங்க இதை பார்த்து கவலைப்படவான் உங்களோட பொறுப்பு எட்டி வைக்கிறது நபித்துவத்தை இந்த மக்களுக்கு எட்டி வைவீங்க இது அவங்களுடைய பொறுப்பு ஏற்றுக்கொண்டால் அல்ஹம்துலில்லா ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை உங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது எந்த பிடியும் கிடையாது உங்களுக்கு எட்டி வைக்கக்கூடிய பொறுப்பு தான் உங்களுக்கு இருக்குது கேலிகளுக்கு கேட்கிற பொறுப்பு எங்கட நாங்க பாத்துக்கிறோம் அப்ப அதனால இப்ன பாஸ்தி எல்லாத்தையும் சொல்றாங்க இன்னல்லதீன கஃபரு இந்த ஆயத்து இருக்கிறது இது இறங்கின காரணம் என்னண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா நேரத்திலையும் அவங்களுக்கு ஒரு பேராசை இருந்துச்சு இந்த எல்லா மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் எல்லா மக்களும் தன்னை நேரான வழியில என்னை பின்பற்ற வேண்டும் என்ற ஆசை இருந்துச்சு ஏன்னா நபி இறக்கம் உள்ளவங்க ஹரீசன் அலேஹி நபி சஹாபாவுடைய விஷயத்திலையும் தான் மக்களுடைய விஷயத்திலையும் ஒரு பேராசை உள்ளவராக இருந்தார் அதனால எல்லா மக்களும் இஸ்லாத்துக்கு வரன்ற ஆசை அவனுக்கு இருந்ததுனால ஒரே கவலைப்படுவாங்க அல்லாஹுத்துல குரான் சொல்றான் என்ன நபியே நீங்க இந்த மக்கள் ஈமான் கொள்ளல்னு சொன்னால் உங்களோட உயிரை நீங்க மாச்சிக்கொள்ள பாக்குறீங்களான்னு எல்லாம் கேட்கிறாங்க லஅல்லக பாஹிர் நஃப்ஸக அல்ல யகுன் முஃமினீன் இவங்க ஈமான் கொள்ளலாட்டி உங்களையே நீங்க அழிச்சு கொள்ள பாக்குறீங்களான்னு அல்லாவே கேட்கிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மத்திலே ஒவ்வொரு மனிதனை பத்தி கவலைப்பட்டாங்க அதனால அல்லாஹு தஆலா சொல்கிறான் நபியே நீங்க எவ்வளவு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட பொறுப்புன்னா நீங்க எட்டி வையுங்கள் யாருக்கு மீது அல்லாஹு தஆலா சீதேவித்தனத்தை எழுதி இருக்கின்றானோ அவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க யாருக்கெல்லாம் மூதவித்தனத்தை ஏற்கனவே எழுதிட்டானோ அவங்க ஒரு நாளும் ஹிதாயத்தை ஏற்றுக்கொள்ள போறது இல்லை ஆனா அவங்களுக்கு தெரியாது யாரு சீதேவித்தன எழுதப்பட்டவங்க யார் மூதவித்தன எழுதப்பட்டவங்க அதனால உங்களோட பொறுப்புன்னா நீங்க தாவத் கொடுங்க எத்தி வைங்க ஹிதாயத் கொடுக்கறது எங்களை கையில் இருக்குது அப்ப அதனால இவங்க லாயுமினும் இவங்க ஒரு நாள் ஈமான் கொள்ள போறது இல்லை ரெண்டு நிலைமை என்ன எச்சரிக்கை செய்தாலும் எச்சரிக்கை செய்யாட்டும் சரி அதனால தாவத் கொடுக்க கூடாது முயற்சி செய்யக்கூட அர்த்தம் அல்ல முயற்சி செய்யறது எங்களோட பொறுப்பு ஹிதாயத் கொடுக்கிற அல்லாட பொறுப்பு அதனால மனம் தளரும் கூடாது
ஒரு ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாசலுக்கு வெளியே வர நேரம் தன்னுடைய கையில ரெண்டு கிதாப் எடுத்துட்டு வர மாதிரி சைக்கிள் செஞ்சாங்க. எதை எடுத்துட்டு வந்தாங்க? ஒரு கையை காட்டி சொன்னாங்க, இது வலது கையை காட்டி. இதுல சொர்க்கவாதிகளுடைய முதல் மனிதர் இருந்து கடைசி மனிதர் வரைக்கும் சொர்க்கம் போகக்கூடிய எல்லாருடைய பெயரும் இருக்குது, எந்த மாற்றம் வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே வீசுற மாதிரி சைக்கிள் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு இடது கையை தூக்கி காட்டினாங்க, இதுல நரகவாதிகளுடைய லிஸ்ட் அப்படியே இருக்குது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கியாமத்து நாள் வரைக்கும் நரகம் போகக்கூடிய எல்லாருடைய பெயரும் இருக்குது, எந்த மாற்றம் வராது என்று சொல்லிட்டு வீசுற மாதிரி சைக்கிள் செஞ்சாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, சூழல்லா எப்ப சொர்க்கவாதிகளுடைய ஏடும் எழுதப்பட்டாச்சு, இல்ல மாற்றம் வராதோ, நரகவாதிகளுடைய ஏடும் எழுதப்பட்டாச்சு மாற்றம் வராதோ, அப்ப நாங்க அதுக்கு அமல் செய்யணும். நபி சொல்லு சொன்னாங்க, அமல் செய்து கொண்டே இருங்கள், ஒவ்வொருத்தரும் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றார்களோ அதற்காக அவருக்கு லேசாக்கி கொடுக்கப்படும். அதனால நீங்க உங்களுக்கு அது தேவையில்ல, நான் சொர்க்கத்துக்கு போவேனா நரகத்துக்கு போவேனா, உங்களோட பொறுப்பு அமல் செய்யறது என்று சொன்னாங்க. இதே மாதிரிதான், யாரு காஃபிர் யாரு முஃமின் என்பது எங்களுக்கு தெரியாது, எல்லாம் முடிவெடுத்துட்டான். முடிவெடுத்ததும் மக்களுடைய செயல்பாடுகளை வைத்துட்டான். அதனால எங்களோட பொறுப்பும் முயற்சி செய்யறது, ஹிதாயத் கொடுக்கிற எல்லாட கையில் இருக்குது. அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்கள் மீதும் அவங்களுடைய செவிகள் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அவருடைய பார்வைகள் மீதும் திரை இருக்கின்றது, மூடி இருக்கின்றது. வலகும் அதாபு நடியும், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய அதாபு இருக்கின்றது. இப்ப இதில் அல்லாஹு தஆலா அவங்களுடைய உள்ளங்களுக்கும் அவருடைய செவிகளின் மீதும் அல்லாஹு தஆலா முத்திரையிட்டதாகவும், அவங்களுடைய பார்வைகள் மீது திரை இருக்கிறதாக, அவங்க நேரான பாதையை பார்க்க மாட்டார்கள், நல்ல விஷயங்களை கேட்கவும் மாட்டாங்க, நல்ல விஷயங்களை சிந்திக்கவும் மாட்டாங்க, நல்ல விஷயங்களை பார்க்கவும் மாட்டாங்க என்ற அர்த்தத்தில் அல்லா சொல்கின்றாங்க. இந்த ஹத்தம் என்று சொன்னால் சீல் வைத்தல் என்ற அர்த்தம், சீல் வைக்கிறது. எப்படி சீல் வச்சுட்டு சொன்னால் ஒரு கடையை சீல் வச்சு போக முடியாது, அசைக்க முடியாதோ, இதே மாதிரி ஒரு உள்ளங்கள் பார்வைகளுக்கு சீலை வச்சுட்டான், அதனால அவங்க எந்த ஒரு பிரயோஜனம் அடைய முடியாது. நாலா பக்கம் அது சூழப்பட்டிருக்கின்றது, எந்த நலவுகளும் அவருடைய உள்ளங்கள்ல நுழைய முடியாது. அவங்களுக்கு அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்துல சொல்கின்றான், பல் தபஅல்லாஹு அலைஹா பிகுஃப்ரிஹி, அவங்களுடைய குஃப்ரின் காரணமாக, அவங்க செஞ்ச பாவங்களின் காரணமாகத்தான் அவர்களுடைய உள்ளங்கள் மீது எல்லாம் முத்திரையிட்டிருக்கிறார். அவங்க ஏற்றுக்கொண்ட வழி தவறான வழி, அந்த வழியிலே போய் சேரன் முத்திரையிட்டான். அதனாலதான் நாங்க எல்லா இடத்துல துவா செய்யணும், என்ன உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் அல்லா, உள்ளங்கள் மீது எல்லாம் சீல் வச்சுட்டு எங்களுக்கு எந்த நலவும் பிரயோஜனம் கொடுக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட துவா செய்வாங்க, ஏ முக்கல்லிபுல் குலூப் சப்பித் குலூபன அலா தீனி, ஏ உள்ளங்களை பிறட்டக்கூடியவனே, எங்களுடைய உள்ளங்களை உன்னுடைய தீனின் மீது எங்கள் உள்ளத்தை பிறட்டிடு, எங்களுடைய உள்ளங்களை சீல் வச்சிடாதே, எங்களுடைய உள்ளங்களை நீ உன்னின் பக்கம் உன்னுடைய தீனின் பக்கம் திருப்பிடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட துவா செஞ்சிக்கிறாங்க. உள்ளங்கள் மீது சீல் வச்சுட்டான்னு அவங்க செஞ்ச அவங்களுடைய பெருமையின் காரணமாக, அவங்க ஹக்கான விஷயங்களை கேட்கறதை புறக்கணிச்சதுனால, ஹக்கும் பக்கம் அவங்க பல தடவை அழைக்கப்பட்டும் ஹக்கான அத்தாட்சியல் நிறைய அவங்க கண்ணால பார்த்தும் கூட அவங்க அதை ஏற்றுக்கொள்ளாச்சினால் அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளங்கள் மீது எல்லாம் முத்திரையிட்டுட்டான். இப்படி நாங்க சொல்லுவோமே, பெருமையை அடிச்சு கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை தீன புறக்கணிக்கிறதுனால இந்த மாதிரி வார்த்தை அவர்களுக்கு பாவிக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் பல இடங்கள்ல இந்த மாதிரி வார்த்தைகள் பாவிச்சுக்கிறான். அவங்க இப்ப தப்பான வழிகளின் பக்கம் வழிகட்டு போனார்களோ, அல்லாஹ் உள்ளங்களையும் வழிகடை செய்து விட்டான். இதே மாதிரி அவங்களுடைய உள்ளங்களையும் பார்வைகளையும் நாங்கள் பிறட்டி விடுவோம், எவ்வாறு அவர்களுக்கு முன்னாடி இருந்தே இவங்க ஈமான் கொள்ளவில்லை அது போன்றும் என்றெல்லாம் சொல்கிறானே. இதெல்லாம் அவங்களுடைய செயல்களின் காரணமாக, இதெல்லாம் அவங்களுக்கு அல்லாஹ் தப்பு செய்யல, அல்லாஹ் இது குற்றம் சுமத்த முடியாது, அவங்கள்தான் தவறான வரியை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள்.
அவர்கள்தான் பாவமான வலியையும் குஃப்ரையும் விரும்பி அடைஞ்சு கொண்டார்கள். எனவே அந்த வழியில அவர்களை எல்லாம் விட்டான், நீங்க போய் சேர. இந்த மாதிரி எப்படி நாசமா போனோம் போங்கன்னு சொல்லி விட்ட மாதிரி அவங்களுக்கு நேரான பாதையை பல முறையிலையும் அல்லாஹுத்தரவர்கள் காட்டி கொடுத்தும் கூட, தெளிவுபடுத்தியும் கூட, அவங்க அதை புறக்கணிச்சதுனால கணக்கெடுக்காதனால அல்லாஹுத்தால அந்த வழியில அவர்களை விட்டுடுறாங்க. அதனால இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, என்னிடத்துல சரியான கருத்து என்னன்னு சொன்னால், இது போன்ற பல இடங்கள்ல இந்த மாதிரி ஆயத்துக்களுடைய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய ஹதீஸ் வந்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எப்போ ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் அப்ப அவனுடைய உள்ளத்துல இருக்க கருப்பு டொட்டொண்டு புள்ளியண்டு, எப்ப அவன் தௌபா செய்யறானோ அந்த பாவத்திலிருந்து கலந்து கொள்றானோ அப்ப அவனுடைய உள்ளம் சுத்தமாக, ஆனா பாவத்திலிருந்து தௌபா செய்யவும் இல்ல, பாவத்தை விடவும் இல்ல, தொடர்ந்து பாவம் செஞ்சு கொண்டே போனான்னு சொன்னால், அந்த பாவம் செஞ்சு செஞ்சு அவனுடைய கருப்பு புள்ளிகள் விழுந்து விழுந்து அவனுடைய உள்ளம் அப்படியே கருப்பாக, அவர்கள் செய்து கொண்ட அவர்கள் சம்பாதித்துக் கொண்ட விஷயங்களின் காரணமாக உள்ளங்கள் துருப்பிடிச்சிட்டு நல்லா சொல்றானே, அப்படியான கூட்டம் தான் இவர்கள். அப்ப அவங்க செஞ்ச பாவத்தினாலதான் அவங்களுக்கு உள்ளங்கள் முத்திரையிடப்படுகிறது. அப்ப அல்லாஹுத்தாலா இதன் என்ன காட்டுகிறான், உள்ளங்கள்ல இப்படி பாவம் செஞ்சு செஞ்சு கருப்பு விழுந்து விழுந்து உள்ளம் கருப்பாயிடுமே, அப்படியே கருப்பாக ஆகி கடைசி என்ன இருக்குண்டா, அது அப்படியே மூடிப்பட்டு, எந்த அளவுக்கு மூடிப்பட்டு சொன்னா சீல் வைக்கப்பட்ட மாதிரி ஆகும், மூடி கருப்பாகி கருப்பாகி மேல இடம் இல்லாம ஆகும் பொழுதுதான் அல்லாஹ் அதன் மீது ஹத்தம் அல்லாஹ்லா குலூபிஹிம், அல்லாஹ் அவருடைய உள்ளங்கள் மீது அல்லாஹ் முத்திரையிடுகிறார். அதுக்கு பிறகு ஈமான இல்ல நுழைய முடியும். இப்ப நான் சொன்ன மாதிரி கடையோட சீல் வச்சுட்டு அதுல உள்ள போக மேல வெளியே வர மேல அப்படியே லாக்டவுன் பண்றது, இதே மாதிரி நிலைமையை தான் நல்லா உருவாக்குவோம். அப்ப அந்த குஃபர்ல நம்ம தப்ப முடியாது, குஃபர் அவர்களையும் மூடிக்கொண்டிருக்கிறோம். அதனால அல்லாஹ் பாதுகாக்கும் இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. இது எல்லா உள்ளங்களும் இது முத்திரையிட்டுட்டான், அல்லாஹால பார்வைகளை செவிகளும் இது முத்திரையிட்டுட்டா, எவ்வளவுதான் ஹக்கான விஷயங்களை பார்த்தாலும், அல்லாவுடைய அத்தாட்சிகளை பார்த்தாலும், அல்லாவுடைய குதிரத்துகள் வல்லமைகளை பார்த்தாலும் ஈமான் கொள்ள மாட்டாங்க, இஸ்லாத்தின் பக்கம் ஈமானின் பக்கம் வரமாட்டாங்க, மரகந்த குஃபர்லே மூத்தாயிடுவாங்க. இதே நிலைமை தான் முந்தின நபிமாருடைய சம்பவங்களையும் நாங்க பாக்குறோம். இதே மாதிரி இந்த சமுதாயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினரையும் மிகப்பெரிய அத்தாட்சிகள் எல்லாம் காட்டப்பட்டதுக்கு பிறகு கூட அவங்க குஃபர்ல தான் அவங்க மரணிச்சாங்க. அபு ஜஹல் ஏற்கனவே பார்த்தோம், சந்திரனை பிளந்து காட்ட சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனை பிளந்து காட்டினாங்க. அந்த மிகப்பெரிய அத்தாட்சியை பார்த்தும் கூட அவங்க ஈமான் கொள்ளல, அவங்க குஃபர்ல தான் போனாங்க. ஃபிரௌனுக்கு 9க்கு மேல அத்தாட்சிகள், பெரும்பாலும் அத்தாட்சிகள் காட்டப்பட்டும் கண்ணால பார்த்தும் ஈமான் கொள்ளல. இந்த மாதிரி எத்தனையோ மக்களை பார்க்கிறோம். என்ன காரணம், அல்லாஹ் அவருடைய உள்ளங்கள் மீது முத்திரையிட்டதின் காரணமாக. அல்லாஹால இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது, எல்லாம் பாதுகாக்கணும், அல்லாஹிடத்தில் ஹிதாயத்தை கேட்டுக்கொண்டு இருக்கணும், அல்லாட்ட துவாவும் செய்யணும். யா முக்கல்பல் குலூப் சபித் குலூபனலா தீனி, எல்லாம் எங்களுடைய உள்ளங்களை உன்னுடைய ஈமானின் பக்கம் தீனின் பக்கம் நீங்கள் ஒரு எங்களை திருப்பிடு உறுதிப்படுத்தி நல்லாட்டி கேட்டுக்கொண்டிருக்கணும். அல்லாஹால எங்களுக்கும் ஈமான் உறுதிப்பாட்டையும், குஃபரை விட்டும் குஃபருடைய அடையாளங்களை விட்டும் அந்த செயல்களை விட்டும் குஃபரின் பக்கம் போய் சேர்க்கக்கூடிய காரியங்களை விட்டு வந்த பாதுகாத்தல்வனாக வாஹா தவான் அலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.